ഭൂം ശ്രീം സത്പായ വിത്മകെ ഭക്തരൂണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാവും ആദിത്യഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയ ഗേദവ നമക புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் ஏஸ்டோதிரி சக்தி நிகழ்ச்சியில் காசி ஸ்தலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சிறப்புகளையும் பெருமைகளையும் கங்கை நதி பெற்ற சீர் சிறப்புகளையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம கடந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காசிக்கு யாரெல்லாம் போகலாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா காசிக்கு வந்து குடும்பம் இல்லாதவங்க அல்லது வயசானவங்க தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி கிடையாதுங்க சிறு வயது குழந்தைகள் முடிந்த அளவுக்கு காசிக்கு போக இருக்கிறது நல்லது அது எதனால் அப்படின்னா போக வேண்டாம்னு சொல்ல கிடையாதுங்க ஏன் வந்து நல்லது அது போகாம இருக்கிறது நல்லது அப்படின்னு நிகழ்ச்சி சொல்றோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து தன்னுடைய பாவத்தை தீர்க்க சோகத்தை தீர்க்கிறதுக்காக வர்றாங்க காசுக்கு அப்படி வரும் பொழுது அந்த பாவத்தை தீர்க்கறதுக்காக அவங்க போடக்கூடிய குழியில் வந்து நாம் அவங்க தொடும் பொழுதோ அது தேவையில்லாமல் அவங்களுடைய பாவம் நமக்கும் பங்கு வருது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஜாதகத்தை பார்த்து ஜாதக ரீதியாக ஒரு சில சூட்சம மந்திரங்களை எழுதி வந்து அந்த மந்திர மந்திரங்களை ஒரு வரியில் உச்சரிச்சு அந்த கங்கை நதியில் நீராடுவாங்க அந்த உச்சரிக்கிற அந்த மந்திரம் சிறு குழந்தைகளுடைய காதுல கேட்டுச்சுன்னு வைங்களே அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய யோகங்கள் பலிதமாகாது அப்படிங்கிற யதார்த்தத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன உதாரணம் யாரோ சொல்லக்கூடிய அந்த மந்திரம் வந்து நமக்கு பாதிக்குமா அப்படின்னு நினைக்கலாம் இன்றைக்கும் திருமண மேடையில வந்து நம்ம நல்லா கவனிச்சுக்குங்க அதாவது இந்து மதத்தை உலகத்துல வந்து எந்த மதத்தாலும் வெல்ல முடியாத நம்மளுடைய இந்து மதத்துல வந்து திருமணம் என்ற வைபத்தில் வந்து மணமகளுக்கு மணமகன் தாலி

கருப்பா இருந்துட்டு இருக்காரு ஒண்ணு வந்து நடிகர் ரதிமா இருந்துட்டு இருக்குது அப்ப பெரிய அளவு பிடிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்க ஆதங்கம் இருக்கலாம் அல்லது வந்து இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது எனக்கு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்குது திருமணம் ஆகலி அப்படின்னு ஏக்கம் இருக்கலாம் இது எல்லாமே புலம்பலாக அபச குணமாக அவங்க பேசினாங்க அப்படின்னு வைங்களே அந்த பேச்சுக்கள் எந்த நேரத்தில் கேட்டாலும் தப்பிச்சுக்கலாம் மணமகளுடைய கழுத்துல மாங்கல்யம் ஏறும் பொழுது இந்த மாதிரியான அவச குணமான வார்த்தை கேட்டுச்சு அப்படின்னா அவங்களுடைய திருமண தாம்பத்திய சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில நிச்சயமாக பழுது ஏற்படும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நம்ம எவ்வளவு தெளிவா இருந்தாலும் அதனால எதுக்கு சொல்றோம் அப்படின்னா தான் வந்து இந்த அச்சைய போடும் பொழுது அப்படிங்கிறத விட மணமகளுடைய கழுத்துல மாங்கல்யம் ஏறும் பொழுது கெட்டி மேளம் கெட்டி மேளம்னு சொல்லி அந்த மேலத்தை உறக்க ஏன் அடிக்கிறோம் அப்படின்னா யார் என்ன பேசினாலும் மணமகள் கழுத்துல விழுகவே மணமகளுடைய காதுல அந்த அந்த அசுப வார்த்தைகள் விழுகாது விழக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் பெரியவங்க அவ்வளவு நேரம் ஆர்ப்பாட்டமாக இருக்கக்கூடிய அந்த திருமண வீட்டில் அதிகபட்சமாக மேல ஒளியை ஒழிப்பழிக்க செய்வதே இதற்காகத்தான் அந்த அந்த மாதிரி தான் சில பேர் கேட்கலாம் இல்லையா கங்கையில யாரோ ஒருத்தர் குளிக்கும் பொழுது ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லி அந்த மந்திரம் என் பிள்ளைய பாதிக்குமான்னு நினைக்கலாம் அது கண்டிப்பா பாதிக்கும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த சிறு உதாரணம் நிறைய உதாரணம் சொல்லாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் எங்கிட்ட வந்துட்டு இருக்குது உதாரணங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு இந்த விஷயம் புரியாது சொல்ல வந்த விஷயம் புரியாம நீங்க மாறுபட்டுருவீங்கிறதுக்காக தான் சின்ன சின்ன உதாரணத்தை அந்தந்த இடத்துல எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த அதனால சின்ன சின்ன குழந்தைகள் வந்து காசிக்கு போகாம இருக்கிறது நல்லது யாருடைய பேச்சும் உங்களுடைய

கட்ட ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாற்பது வயசுக்கு மேல நிச்சயமாக காசிக்கு போயிட்டு வரலாம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரக நிலைகளை பொறுத்து எந்த தேதி எந்த திதி எந்த நாள் அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக காசிக்கு போனால் ஏதாவது ஒன்று விட்டுட்டு வரணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா காசிக்கு போனாலே கடல்ல முக்கும் பொழுது கட்டியிருக்கிற வேஷ்டியோ அல்லது சற்றோ அல்லது பணியினோ இன்னும் சில பேர் வந்து ரொம்ப கஞ்சிதனம் பண்ணிக்கிட்டு கட்டியிருக்கிற கோவணத்தையே விட்டுட்டு வருவாங்க எந்த ஒரு சாஸ்திரமும் நீங்கள் அணிந்து

எப்படிப் தீய பழக்கம் தான் அதிகபட்சமாக முன்கோபம் அப்படிங்கிற தீய பழக்கம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த கோபம் தேவையில்லாத ஆசை குடும்பத்தின் மீது பற்று இருக்கலாம் ஆனால் குடும்பத்தின் மீது வெறி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அது தேவையில்லாத போட்டி தேவையில்லாத பொறாமை தொழில நாம் மட்டும்தான் முன்னுக்கு நினைக்கணும் எங்கூட வேற யாரும் வரக்கூடாது நான் மட்டும் தான் அந்த தொழில உட்காந்துருக்கணுங்கிற எண்ணம் இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள்ல ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் அந்த கெட்ட பழக்கத்தில் ஏதாவது ஒன்றையாவது பாசிக்கு போகும்போது கடல்ல அதாவது கங்கையில மூழ்கும் போது விற்று அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி இருக்குது இன்னொரு சூட்சமம் நம்ம நிறைய பேர் வந்து கெட்ட பழக்கம் இருந்துட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து இந்த பீடி சிகரெட் குடிக்கிறது அல்லது வேறு வகையான மது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடா இருக்கிறது அதற்கு அடிக்ட் ஆகிறது அதாவது அடிமையாகிறது இந்த மாதிரி இருந்துட்டு இருப்பாங்க மனைவி சொல்லும் அம்மா சொல்லும் நட்பு சொல்லும் உறவு சொல்லும் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டார் அவங்களுக்கு எத்தனையோ மருந்து மாத்திரை மாத்திரை வாங்கி போறது குளுகி வாங்கி போடுறது இதெல்லாம் பண்ணுவாங்க சாம்பார் தெரியாம அதை இதையும் கலந்து கொடுக்கறது இதுவெல்லாம் எதுவுமே வேலை செய்யல அப்படின்னா பயப்படாதீங்க Спасибо. காசிக்கு போய் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லி அந்த ஜாதகருக்கு அந்த ஜாதகப்படி உண்டான மந்திரத்தை சொல்லி அந்த திதியில போய் சூரியனை பார்த்து அந்த மந்திரத்தை அவர் சொல்லி கூட அந்த முக்கில் போடுங்க அந்த ஐம்பது வயசு அறுபது இருக்கக்கூடிய அந்த கெட்ட வழக்கம் அடியோடு விலகக்கூடிய அற்புதத்தை அந்த கங்கை நீர் நிச்சயமா கொடுக்குதுங்க சுடுகாடு இடுகாடு கங்கை புனித நீர் புனித அதாவது பரிகார ஸ்தலம் புண்ணிய ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய இந்த காசிக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குது இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியில் நேரம் பத்தாதனால அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளை இந்த காசி பற்றியும்லங்களை பற்றியும் வழிபாடுகளை சொல்றேன் ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்